பெரியார் அவர்களை பொறுத்தவரை நிறைய தலைவர்கள் இந்தியாவில் சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. சாவித்ரி பூலே அவர்கள் ஆரம்பித்து, இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் ஆரம்பித்து, ஏகப்பட்ட பேர் பெரியார் அவர்கள் உட்பட சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் இரட்டமலை சீனிவாசன் ஐயாவை சாம்பியன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. 1892 பறையர் என்கின்ற ஒரு நியூஸ் பேப்பரை நடத்தினவர், வட்டமேதை மாநாட்டில் போய் உட்கார்ந்து பேசியவர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரட்டமலை சீனிவாசன் ஐயாவை கொண்டாடுவதற்கு கட்சிகள் இல்லை. அதே போல் அம்பேத்கர் அவர்களை எலெக்ஷனில் தோக்கடித்தது காங்கிரஸ், ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் பேரை வைத்து காங்கிரஸை ஒட்டிகிட்டு இருக்கார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாடு யாருக்கும் இல்லை. என்ன பெரியார் அவர்களை பொறுத்தவரை என்னை தனியாக கேட்டிங்கன்னா, கடவுள் மறுப்பு, சில ஜாதிகளை வைத்து திட்டி தான் நாம் பேச வேண்டும், அது எனக்கு உடன்பாடு கிடையாது. சமூக சீர்திருத்தவாதியாக நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் செய்திருக்கின்றாங்க. பெரியார் அளவுக்கு தமிழகத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் அவங்களுடைய பேர் எங்கேயுமே இல்லையே. அதனால தான் நான் மேடையில் பேசும்போது சொன்னேன், அதற்காக பெரியார் அவர்களை தாக்கி பேச வேண்டும் என்கின்ற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது யாரை முன்கொண்டு வருவோமோ முன்கொண்டு வரத்தான் போகிறோம். ஆழ்வார் அவர்களை கொண்டு வருவோம், அனைத்து நாயன்மார்களை கொண்டு வருவோம். அதனால் காவல்துறை எவ்வளோ பந்தோபஸ்து போட்டு ஒரு விவசாய பேரணி அது பெரியார் சிலையை கடக்குது, அதனால் நான் 150 போலீஸ்மேன் போடுவேன், தேவையே இல்லாத வேலையை 300 போலீஸ் போடுறாங்க. பெரியார் அவர்களுடைய சிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனால் எங்கேயும் எதுவும் நடக்காது. ஏன்னா அது வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்றார். அதற்காக ஒரு மனிதனை காயப்படுத்தி, ஒரு மனிதனை கொச்சைப்படுத்தி நாங்கள் இப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே சொல்லாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு காலம் வரும்பொழுது இதற்கு ஆல்டர்னேட்டாக இருக்கிறவங்க, வேலை செய்தவங்க, இருட்டடிப்பு செய்யப்பட்டவங்களை முன்னாடி கொண்டு வரும். அதுதான் நாங்கள் என்னுடைய கருத்தாக சொன்னேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்கள் கேட்டீங்க, தனிப்பட்ட கருத்து என்பது இந்த கொள்கையில் இருக்குது. அதே நேரத்தில் பெரியார் அவர்கள் சமூகத்திற்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க, அதையும் நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அதையும் நம்ம